அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் தமிழில் புற இலக்கணம் மட்டும் கூறக்கூடிய ஒரே முழு நூலான புறப்பொருள் வெண்பா மாலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை வழிநூல்னு சொல்கிறாங்க இதனுடைய முதல் நூல் படலம் அகத்தியருடைய பன்னெண்டு மாணவர்களும் சேர்ந்து எழுதிய நூல் தான் படலம் அது இன்னைக்கு முழுசாக கிடைக்கல ஆனால் அதை மையமாக வச்சு வழிநூலாக புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற நூலை ஐயனார் எதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் இவர் புலவர் என்று சொல்வதை விட சேர அரச மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய காலகட்டம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு என்பதாக சொல்லப்படுது இந்த நூலினுடைய அமைப்பை பற்றி பார்க்குறப்போ பனிரெண்டு திணைகள் பத்தொன்பது நூற்பாக்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று கொழுக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று வெண்பாக்கள் இடம்பெற்றிருக்குது இதில் நூற்பா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா திணைகளோட துறைகளை பட்டியலிடுது கொழு என்பது துறையோட இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லுது வெண்பா அப்படிங்கிறது துறை இலக்கணத்திற்கு உதாரணமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த பன்னிரெண்டு திணைகளில் ஏழே ஏழு திணைகள் மட்டும்தான் போர்த்திணை அல்லது புறத்திணைகள்னு சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒலிங்கை தும்பை இந்த ஏழும்தான் போர்த்திணை அல்லது புறத்திணை என்று சொல்லப்படுகிறது போர்த்திணைகள் புறத்திணைகள் அப்படின்னு சொல்லலாம் வாகை பாடான் பொதுவியல் இந்த மூன்று திணைகளையும் என்ன சொல்றாங்கன்னா புறப்புற திணைகள் என்று சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக கை கிளை திணையையும் பெருந்திணையையும் அகப்புற திணைகள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திணையை மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க புறத்திணைகள் ஏழாகவும் புறப்புற திணைகள் மூன்றாகவும் அகப்புற திணைகள் இரண்டாகவும் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் குறிப்பிடப்படுது இதில் தொல்காப்பியர் கூறிய திணைகளும் உண்டு கூறாத திணைகளும் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையினுள்ள அமைந்திருக்குது தொல்காப்பியர் எந்தெந்த திணைகள்லாம் கூறியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ வெற்றி வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை வாகை பாடான் அவர் கூறாத திணைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கரந்தை ஒளிங்கை பொதுவியல் கைக்களை பெருந்தனை அப்படின்னு சொல்றாங்க கைக்களை பெருந்தனைகளை தொல்காப்பியர் வந்து அகத்திணைக்குள்ள சேர்த்திருக்கிறாரு தொல்காப்பியர் கூறுகின்ற காஞ்சித்திணை நிலையாமை திணையாக அமைகிறது அதுவே ஐயனார் இதனார் கூறக்கூடிய காஞ்சித்தனை போர்த்திணையாக அமையுதுன்னு சொல்லலாம் கைக்கிளை படலத்தில் முதல்ல ஆண்பால் கூற்றும் பிறகு பெண்பால் கூற்று இடம்பெற்றிருக்கிறது பெருந்தனை படலத்தில் முதலில் பெண்பார் கூற்றும் பிறகு இருபார் கூற்றும் இடம்பெற்றுள்ளன இருபார் கூற்று அப்படிங்கிறது ஆண்பால் கூற்று பெண்பார் கூற்று அதற்கு அடுத்தபடியாக பாடான் என்பது பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாற்றைப் ஒழுகலாற்றை பற்றி கூறுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது பொதுவியல் என்பது எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்தியை கூறுவதாக இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியர் நடுகள் குறித்து வெற்றி திணையில சொல்லியிருக்கிறாரு இதுவே புறப்பூள் வெண்பாமாலையினுடைய ஆசிரியர் அய்யனாரதனார் நடுகள் நிலையாமை குறித்து பொதுவியல் திணையில சொல்றாரு இப்போ நாம புறப்பொருள் வெண்பாமலையில இருக்கக்கூடிய சில துறைகள் பற்றி பார்க்கலாம் முதல்ல பிள்ளையாட்டு அப்படிங்கிற ஒரு துறை இது எது சம்பந்தமானது அப்படின்னு பாக்குறப்போ பகைவரை கொன்று அவங்க குடலை அவங்க அவங்க உடம்புக்குள்ள இருந்து எடுத்து வேலில் சூடி ஆடுதல் இதுதான் பிள்ளையாட்டுன்னு சொல்றாங்க அடுத்தபடியாக வெறியாட்டு இந்த வெறியாட்டு அகம்புறம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளிலுமே இருக்குது அகத்தில் எப்படி வெறியாட்டு நடக்குது அப்படின்னா காதல் வயப்பட்ட மகளோட நோயை அறியாத தாயானவள் அவளுக்கு குணமாக வேண்டி வேலை நேரத்திலே வெளியாடும்படி வேண்டிக் ஒரு நிலை புறத்தில் எப்படி வெறியாட்டு நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ கணவன் வெற்றி பெற பெண்கள் வேளனோடு வள்ளி கூத்து ஆடுவது அப்படின்னு வெறியாட்டை இரண்டு பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக உளப்புழ வஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ பகைவருடைய நாட்டை தீக்கிரையாக்குவது தான் உளப்புள வஞ்சின்னு சொல்கிறாங்க மழப்புள வஞ்சி அப்படிங்கிறது பகைவருடைய நாட்டை கொள்ளை அடிக்கிறது அதற்கு தொட்ட காஞ்சி அப்படிங்கிறது புண்பட்ட வீரனை பேய் தீண்டுவது அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியா மகர்பார் காஞ்சி மகளை விரும்பிய மன்னன் கட்ட பகையோடு நடந்து கொள்ளுதல் அதைத்தான் மகர்பார் காஞ்சின்னு சொல்றாங்க அடுத்து பூவை நிலை மன்னனை திருமாளோடு ஒப்பிட்டு புகழ்கின்ற நிலையைத்தான் பூவை நிலைன்னு சொல்கிறாங்க அடுத்து கந்தளி திருமால் வீரசோவினை அழித்தலை கூறுவது தான் கந்தளி அதற்கு அடுத்தபடியாக காந்தல் காந்தல் துறையினா என்ன முருகன் சூரபன்மாவை அழித்தபோது காந்தல் பூவை சூடிக்கொண்டு அழித்தான் அதனால் அந்த காந்தல் பூவை புகழ்கிறது தான் காந்தல் நிலை அதற்கடுத்தபடியாக முதுப்பாலை இந்த முதுபாலைத்துறையின என்ன காட்டில் கணவனை இழந்த பெண்ணினுடைய நிலையை கூறுவது அதற்கு அடுத்தபடியாக சுரநடை காட்டில் மனைவியை இழந்த ஆணின் நிலையை கூறுவது அதற்கு அடுத்தபடியாக தாபத நிலை கணவனை இழந்தாலின் கைமையை கூறுவது கணவன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் இருக்கிற அந்த விதவை நிலையில் இருக்கிறத சொல்கிறது தான் தாபத நிலைங்கிறது அதற்கடுத்தபடியாக தபுதார நிலை மனைவியை இழந்த கணவனின் நிலையை கூறுவது தபுதார நிலைன்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக குற்றிசை அப்படிங்கிறது என்னன்னா மனைவியை இடையே கைவிடுதல் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக பிற பெண்கள் மேல் செல்லும் காம வேட்கையின் குற்றம் கூறுவது கூறுங்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு துறை அதற்கடுத்தபடியாக கையிறு நிலை மன்னன் இறக்க அவனை சார்ந்தோர் செய்வது அறியாது அழுது கூறுவது மன்னன் இறந்து போயிருந்தா இனி அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு செயலற்ற நிலையில் இருக்கிறதான் கையற்ற நிலை அதாவது கையிறு நிலைன்னு சொல்றாங்க அதற்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா புறப்பொருள் மாலைக்கு முதன் முதல்ல உரை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாக்குறப்போ சாமுண்டி தேவ நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல புறப்பொருள் வின்பா மாலைக்கு உரை எழுதியவர் என்று செய்தி கிடைச்சிருக்கு இந்த உரை எப்படி இருக்குன்னா வடமொழி கலந்த ஒரு நடையாக இருக்கும் மணிப்பிரவாளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழும் சமஸ்கிருதமும் அந்த அந்த இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு நடையாக இந்த சாமுண்டி தேவநாயக்கருடைய புறப்பொருள் வெண்பாமலை உரை நமக்கு கிடைக்கிது இதுதாங்க புறப்பொருள் வெண்பாமலை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புறப்பொருளுக்கான ஒரு முழு நூல் அப்படிங்கிறது முதன்மையாக நாம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு வழிநூல் அப்படிங்கிறத இரண்டாவதாக நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த புறப்பொருள் நுண்பா மாலைக்கு முதல் நூலாக திகழக்கூடியது அப்படின்னு பார்க்குறப்போ அது பன்னீர் படலம் என்று சொல்லக்கூடிய நூல் தான் இந்த பன்னிரண்டு பன்னீர் படலம் அப்படிங்கிற நூலை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்க்குறப்போ அகத்தியரனுடைய பன்னிரெண்டு மாணவர்களும் சேர்ந்து இதை உருவாக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக ஐயனார் இதனார் அப்படிங்கிறவர் ஒரு புலவராக மட்டும் இல்லாமல் ஒரு சேர அரச மரபை சேர்ந்தவராகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நாம வெறியாட்டு அப்படிங்கிறது அகத்தினையில மட்டும்தான் வரதா நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் வெறியாட்டு என்பது புறத்திணையிலும் இருக்கு அப்படிங்கிற செய்தியை புறப்பு மாலை மூலமாக நாம எளிமையான முறையில் நாம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக வெற்றினா நிறை கவர்தல் மீட்கிறது கரந்தை அப்புறம் பகை மேலிட்டு செல்வது வஞ்சி அதுக்கப்புறம் அதை அந்த எதிர் ஊன்றலுங்கிறது காஞ்சி மதில் காத்தலுங்கிறது நொச்சி மதிலை சுற்றி வளைக்கிறதுங்கிறது ஒளிங்கை அதிர போர் செய்வது தும்பை அதுக்கப்புறம் போரில் ஜெயிக்கிறது வாகை அப்போ இது மாதிரியான செய்திகளையும் நாம் புறப்போல் உண்ப மாலை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் இருக்கக்கூடிய உதாரண பாடல்களை எல்லாமே ஆசிரியரே எழுதியிருக்கிறார் பொதுவாக இலக்கணம் மட்டும் எழுதிட்டு போவாங்க பாடலை வேற எங்காச்சும் இருந்து எடுத்துக்குவாங்க ஆனால் பாடலை அதாவது இலக்கணத்தை எழுதிய ஆசிரியரே அதற்கான உதாரண பாடலையும் எழுதியிருக்கிறது இந்த நூலுக்குரிய ஒரு தனிச்சிறப்பாக சொல்லப்படுதுங்க மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் வேறொரு செய்தி குறித்து பார்க்கலாம்